ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு ஆரியில் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ அதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி நாலு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நாலு லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு கடைசியில் அதாவது ஃபோர்த் லைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருப்போம், சேம் அதே மாதிரி தான், பட் இதில் டபுள் கலர் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் எப்படின்ட்டு. ஸோ ஃபோர்த் லைனில் எடுத்துகிட்டு தேர்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச், அதை அப்படியே கொண்டுட்டு செகண்ட் லைனை விட்டு போட்டு ஃபஸ்ட் லைனில், செகண்ட் லைனில் போடக்கூடாது, ஃபஸ்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச் பண்ணி அப்படியே அந்த த்ரெட்டை கீழே இழுத்து கொண்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் பாருங்கள். ஃபோர்த் லைனில் த்ரெட் எடுக்கிறோம், எடுத்து த்ரெட்டை வந்துட்டு தேர்ட் லைனில் கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அங்கேருந்து த்ரெட் எடுத்து ஃபஸ்ட் லைனுக்கு போகிறோம், ஃபஸ்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச், தென் அப்படியே இழுத்து கொண்டுட்டு வந்து கீழே ஃபோர்த் லைனில் ஒரு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணுறோம். லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபோர்த் லைனில் போட்டுட்டு அது லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலில் வந்துட்டு த்ரீ லைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இதில் ஃபோர் லைன். ஃபோர் லைன் எதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வந்து இதே தான் ஃபோர்த் லைனில் எடுத்துகிட்டு தேர்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், தென் அப்படியே கொண்டுட்டு போய் ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், இழுத்து கொண்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். ஸோ இதே தான் வந்துட்டு கண்டினியூவாக வந்து போடணும். ஸோ பாருங்கள், ஸோ இந்த ஸ்டிச் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோரல் பெட்டல்ஸில், பீகாக்ல, ஸோ இந்த மாதிரி பீகாக் ஃபெதர், இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டிச், டியூயல் கலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் போடும்போது உங்களுக்கு கலர் வந்து நல்லா எடுப்பாக நல்லாயிருக்கும் ஃபில்லிங்கு. ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் பார்த்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா நான் கரெக்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி தான் வந்து எண்டு வரைக்கும் போடணும். போட்டு நம்ம வந்து கடைசியில் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் எடுத்துக்கலாம் த்ரெட்டு. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் கீழேருந்து ஃபோர்த் லைன்லேருந்து ஒரு த்ரெட் எடுத்து அதையே வந்து தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அப்படி செகண்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச். அதாவது நம்ம ஆல்ரெடி த்ரெட்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் அது ஷார்ப், அதை எட்ஜு வந்து உங்களுக்கு ஊசியோட எட்ஜு வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ நம்ம ஆல்ரெடி த்ரெட்டுக்குள்ளே நம்ம ஊசியை விட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஃபோர்த் லைன்லேருந்து த்ரெட் எடுக்கிறோம், எடுத்துகிட்டு அதை தேர்ட் லைனில் கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச், அதை வந்து செகண்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச், அதை இழுத்து கொண்டு வந்து லாக் ஸ்டிச். அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்தில் போட்டோம், இப்போ வந்துட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்தில் போடுறோம். இதே தான் சேம் அதே தான், நம்ம இது வந்து த்ரெட்டு ஆல்ரெடி போட்டு ஸ்டிச்சுக்குள்ளேயே போடுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. போடும்போது உங்களுக்கு லுக் வந்து நீட்டாக இருக்கும், அதாவது டபுள் ஷேடில் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டிச்சு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக கேளுங்க, கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்ட ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் இங்கே. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும், அந்த ஸ்டிச்சு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த த்ரெட்டுக்குள்ளே நம்ம நீடில் விட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போடணும், மற்றபடி உங்களுக்கு அதே தான் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்கள் நேரில் பார்க்கும்போது ஃபில்லிங் நல்லாயிருக்கும் நீட்டாக, இப்போ வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும் ஃபில்லிங் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு லீஃப் பெட்டல் மாதிரி ட்ராப் பண்ணி நான் அதில் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். லீஃப்ல இப்படி தான் ஃபில் பண்ணணும், நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிசைன் போட்டுட்டு வந்ததுனால உங்களுக்கு இது கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஸோ வந்து ஒரு லீஃப் பேட்டர்னில் நம்ம வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலரில் போடுறோம் த்ரெட் எடுத்து. ஸோ போட்டு முடிச்சுட்டு நம்ம அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ப்ளூ கலர் எடுத்து இந்த ஷேடேட் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ போல் கடைசியிலிருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு பாருங்கள். இதுலேயே ஒரு சென்டரில் ஒரு ஸ்டிச், அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் கொண்டுட்டு நம்ம போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ஈஸியாக புரியும், போட போட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள் இதே தான் போட்டிருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளேயே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போய் ஒரு ஸ்டிச், அதே தான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலே தான். த்ரெட்டு மட்டும் டபுள் கலர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி போட்ட ஃபில்லிங்குள்ளேயே நம்ம வந்து இந்த ஃபில்லிங் கொடுக்குறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஷேப் ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி ஒரு 3 petal ட்ரா பண்ணி அந்த பெட்டல்லையும் அந்த சர்க்கிள்லையும் நீங்கள் இந்த ஷேடட் கொடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிசைன் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஸோ கம்பல்சரி நம்ம எல்லா ஸ்டிச்சுக்குமே ஷேப்பு டிசைன் வந்து கம்பல்சரி. ஸோ வந்து அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும், அதுக்காக தான். ஸோ போட்டு முடிச்சுட்டு நம்ம இதை அப்படியே விடக்கூடாது, சுற்றியும் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணால் பாருங்கள் லுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் லுக் வந்து சூப்பராக இருக்கும், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதை சுற்றியும் 3 petals இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி அதில் இந்த ஸ்டிச் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ஸ்டிச்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.